அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா, வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10-11 மணி வரைக்குமே இந்த சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா, அதிக அளவில் ஹெச்எப் மாடுகள் மற்றும் ஜெர்சி மாடுகள், அதே மாதிரி நாட்டு கிராஸ் மாடுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா காங்கேயன் நாட்டு மாடுகள், அப்புறம் எருமைகள், அந்த மாதிரி நிறைய அதிக அளவில் கலப்பின மாடுகள் தான் விற்பனைக்காக வருது. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா, வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய வியாபாரிகள் வந்துட்டுருக்காங்க. இந்த தகவலை நம்ம மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு புது புது வியூவர்ஸு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, நிறைய நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக இந்த தகவலை மறுபடியும் சொல்கிறோங்க. இந்த சந்தைக்கு நீங்கள் மாடுகள் வாங்கணுன்னா நேரமாகவே வந்துடணுங்க, ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்துடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, மாடு என்ன ரேட்டுங்கண்ணா? மாடு 55 சொல்லு. 55? என்ன கண்ணு? காலக்கண்ணு. காலக்கண்ணுங்களா? எதுண்ணா இது? 48 ரூபாயா? எது 42 ரூபா? 42. இது என்ன செனமாடா? ஆமாங்க. அதுங்கண்ணா எதுங்க? அந்த மாதிரி அதே செனமாடா. அது என்ன ரேட்டு சொல்கிறீங்க? அது 35. 35? அண்ணா, மாடு எத்தனை தீத்து மாடுங்கண்ணா? தலைச்சுங்கண்ணு. தலைச்சுங்கண்ணு. பால் எவ்வளோண்ணா வரும்? ஒரு 8-9 வரும். 8-9 வரும் நேரம்? இல்லை, 2 நேரத்துக்கு வரும். 2 நேரம் சேர்த்து. கண்ணுக்கு என்னங்கண்ணா ஆச்சு? மஞ்சள் வைக்கிற அடுப்பு அந்த தண்ணியில் எகிரிச்சு. மஞ்சள் வைக்கிற அடுப்பில் எகிரிச்சுங்களா? கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா? காலக்கண்ணு. அந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், எவ்வளோ சிரமப்பட்டிருக்கும். ஏன்னா சுடுதண்ணியில் உளுந்துருச்சுங்கிறாங்க, எவ்வளோ சிரமப்பட்டிருக்கும் பாருங்கள். அதனால் கண்ணுக்குட்டி பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னாவே கண்ணுக்குட்டி இழக்கிற மாதிரி வரும். அந்த கண்ணுக்குட்டி இப்போ உயிர் பிழைச்சதே வந்து பெஸ்ட்டு தான். அதனால் கண்ணுக்குட்டி வந்து நம்ம பால் பீச்சிட்டு அவுத்து விட்டோம்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கண்ணுக்குட்டி இழுத்து கட்டணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ணா, இந்த மாடு எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா? இது ஃபஸ்ட் ஈத்து. முத ஈத்தா? முத ஈத்து மாடு. என்ன விலை சொல்கிறீங்க? 85,000 சொல்கிறேங்க. 85? ஆமாங்க. இன்னும் எத்தனை நாள் கண்டு போடுங்க? இன்னும் ஒரு எப்படியும் 1 மாதம் ஆயிரும். இன்னும் 1 மாதம் ஆயிரும். அப்போ இப்போ 8 மாதம் தான் நடந்துட்டு இருக்கு. 8 மாதம் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்க. விலை எதாவது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? ஏக்க அனுசரிச்சு கொடுப்பேங்க. சரிங்க. ஐயா, அந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க? 55 சொல்லுங்க. 55? செனமாடா? செனமாடு. காங்கேயம் செனமாடு? காங்கேயம் செனமாடு. இன்னும் எத்தனை நாள் கண்டு போடுங்க? ஒரு வாரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு வாரத்தில் கண்டு போட்டுருவோம். போட்டு விலை குறைச்சி கொடுப்பீங்களா ஐயா? இதுக்கு மாதிரி எப்படி அனுசரிச்சு கொடுத்துருவீங்க? சரி. ஐயா, இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க? அதான் பாருங்க.
என்ன கண்ணு கண்ணு போட்ட கண்ணு கிடையாது கிடையாது பால் எவ்வளோண்ணா வரும் பால் ரெண்டாயிரம் பாஞ்சு கிட்ட வரும் என்ன தலையீத்தா மூணாவது மூணாவது ஐயா இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க நிலம் என்ன சொல்கிறீங்க இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க சென மாடுங்களா ஐயா அந்த மாடுங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க அது எழுபத்தஞ்சு ரூபா அது சென்ன மாடு ரெண்டு ஈத்து என்னங்க ரெண்டு ஃபஸ்ட்டு மொதல் ஈத்து என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை சொல்றீங்கண்ணா அறுபத்தையாயிரம் சொல்லுங்கண்ணா தலையிட்டா எத்தனை மாசம் எட்டரை மாசம் எட்டரை மாசம் இந்த மாடு பாருங்கள் கண்ணுன்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருக்குது ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது மாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மக்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் குறுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அதனால் வந்து மாடு கண்ணு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது ஏன்னா அதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் அதனால் கண்ணு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குங்க நம்மளும் ரொம்ப நேரம் பார்த்துட்ருந்தோம் கண்ணு போட முடியல அதனால் கொஞ்சம் லேட்டாக மாட்டுக்கு இன்னுமே டிஸ்டர்பன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குங்கனால அந்த கூச்சத்துக்குனால இன்னுமே கண் கால் வெளியே வருது அப்புறம் உள்ளே போயிடுது வெளியே வருது உள்ளே போயிடுது அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப நேரமாக அண்ணா இந்த நாட்டு மாடு காங்கை நாட்டு மாடா கிராஸு கிராஸு என்ன விலைங்களா வரும் நாற்பது சென்ன மாடுங்களா சென்ன மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பத்து பதினஞ்சு நாள் இருக்குது பாருங்க அண்ணா கண்ணு போட்டுக்கு இல்லை அப்புறம் ஓடுறாரு அதுக்கு சொல்கிறேன் ரெண்டு எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம்ண்ணா ரெண்டு எண்பத்தஞ்சுங்களாண்ணா ரெண்டு என்னென்ன கண்ணுங்க ரெண்டு ஒன்று கிடையாது ஒன்று கால கண்ணு இல்லை ரெண்டு கிடையாது ரெண்டு கிடையாது ரெண்டு கடை இருக்குண்ணே ஆனால் இது என்ன கிராஸ் மாடா என்ன கொஞ்சம் கிராஸ் இல்லை கொஞ்சம் கிராஸ் தானே அது நாட்டு மாடு இது கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் திமிழ் கம்மியாக இருக்குது நாட்டு மாடு தான் கொஞ்சம் திமிழ் கம்மியாக இருக்குது ரெண்டு எண்பத்தஞ்சுங்க ஆமாம் எவ்வளோ ஃபைனல் தருவீங்கண்ணா ஃபைனல் ஒரு எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துடலாங்க எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துடலாம் எவ்வளோங்கண்ணா கேட்டுட்ருக்காங்க முறையில் கொஞ்சம் ஒரு ஆயிரம் விட்டு கேட்குறாங்க சரி
அண்ணா விலை என்ன? 1000 ரூபாய் சேல் பண்ணி. விலை என்னண்ணா? 43 ரூபாய். கண்ணோட இருக்கா? கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா? அண்ணா கண்ணு என்ன கண்ணு? நீங்களும் கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தைக்கு வந்து மாடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரமாக வியாழக்கிழமை காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் நீங்கள் இந்த கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்துடணுங்க. அப்போ தான் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்க விற்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா லேட் ஆகிடுச்சின்னா வந்து மாடுகள் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ சிரமமாக தான் இருக்கும். அதனால் வெளி மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. நம்ம உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் ஒரு நம்பர் கொடுக்க போகிறோங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான வியாபாரிகளை வச்சு நம்ம நல்ல முறையில் மாடுகள் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். அதனால் நாளைய பதிவில் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் கொடுக்க போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.